தஞ்சாவூர் தெற்கு வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற காளியம்மன் கோவில் மற்றும் பாஞ்சால விஸ்வநாதர் கோவிலில் இன்று செவ்வாய்க்கிழமை விஜயதசமியை முன்னிட்டு அம்மன் அம்பு போடும் நிகழ்ச்சி நடந்தது. தஞ்சாவூர் தெற்கு வீதியில் புகழ்பெற்று காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தஞ்சாவூரை சார்ந்த விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சார்ந்தவர்களின் குலதெய்வமாக திகழ்கிறது. ஆண்டுதோறும் இத்தலத்தில் பாரம்பரிய முறையில் நவராத்திரி விழா நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு தினசரி அம்மனுக்கு இரவு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்றது. அம்மன் எட்டு கரங்களும் ஆயுதம் தாங்கி அற்புதமான கோலத்தில் காட்சி தந்தாள். இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் அம்மன் ராஜ உடை அலங்காரத்தில் அம்பு போட்டு அசுரனை அழித்தாள். தீயவைகள் அழித்து விஜயதசமி என்று நல்லவை நடக்க அம்மன் செய்யும் திருவிளையாடல் அம்பு போடும் நிகழ்ச்சியாகும். வட இந்தியாவில் துர்கா பூஜை ராவணவதம் என்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் எருமை தலையனான அசுரனை அழித்து சம்ஹாரம் செய்த நாள்தான் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. இதனை நினைவுபடுத்தும் வகையில் காளியம்மன் இன்று ராஜ உடை தரித்து அம்பு போட்டும் சூலாயுதம் ஏந்தியும் அசுரனை அழித்து வதம் செய்யும் வைபவம் நிகழ்ச்சி நடந்தது. அதுபோன்று இக்கோவிலின் அருகிலுள்ள பாஞ்சால விஸ்வநாதர் கோவிலிலும் அம்மன் அம்பு போடும் நிகழ்ச்சி நடந்தது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்பு போடும் நிகழ்ச்சி பாரம்பரிய முறையில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அம்பு போடும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தார்கள். கையில்